எங்களின் 10-க்கு மேற்பட்ட யூடியூப் சேனலில் உங்கள் தொழிலை விளம்பரம் செய்ய விரும்பினால் அழையுங்கள் இந்த எண்ணிற்கு 8667664439. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரையாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. ஆஸ்ட்ரோடிவி தமிழ் நேர்களுக்கு வணக்கம். உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். வடகிழக்கிலிருந்து வீசும் குளிர்காற்றையும் விண்ணில் நகரும் மேகங்களின் போக்கையும் வைத்து பருவமழை எப்பொழுது வருமென்று முன்னரே கணித்து பயிர் செய்து பலன் பெற்ற நம் முன்னோர் வாழ்க்கை செழிக்க தேவையான முன்னறிவிப்பாக ஜோதிடக் கலையை பயன்படுத்தினார்கள். மனிதனின் யூகங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவை. சிற்சில விஷயங்களில் பலிக்கும் நமது எதிர்பார்ப்புகள் பல தருணங்களில் பொய்த்து போகும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் அறிவிப்பு பொய்க்காது. வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி என தெல்ல தெளிவாக எடுத்துரைத்துவிடும். ஒருவன் பிறந்த தருணத்தில் ஆட்சி செலுத்தும் கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்களின் அமைவுகளை அடிப்படையாக கொண்டு மகான்களால் எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அவனுக்கான வருங்கால பலன்களை வரையறுத்துவிடும். ஆனால் இன்றைய உலகம் இதன் அருமை பெருமையை உணராமலும் இதுபோன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றது. மனிதன் ஒவ்வொருவரும் தன்னை சுயம்புவாகவே பாவித்துக் கொள்கிறான். நமது உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐம்புலன்களாலும் கை கால்களாலும் உடம்பின் இயக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமென்றாலும் உடலுக்குள் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் இதயம், இறைப்பை, ஈரல், சிறுநீரகம் முதலியவற்றின் இயக்கத்தை யார் நிர்வகிக்கிறார்கள்? பரம்பொருள்தான் என்னும் இந்த சூட்சம உண்மையை உணர்ந்து கொண்டால் எல்லாமும் நலமாகும். இயற்கை வேறு, இறைவன் வேறல்ல. இயற்கையின் இயக்கத்தை, ஆற்றலை நம்மிடம் திணிப்பது கிரகங்களும் ராசி நட்சத்திரங்களும் தான். நட்சத்திர கதிர்வீச்சுகள் அதற்குரிய தன்மையோடு பூமியை அடைய அவற்றுடன் கிரகங்களின் கதிர்வீச்சும் இணைந்து ரசவாத மாற்றத்தை நிகழ்த்துகின்றன. அதற்கு ஆட்படும் மனிதனானவன் தனது பூர்வஜென்ம வினைகளுக்கு ஏற்ப பலனையோ பாதிப்பையோ ஏற்கிறான். அங்கனம் பாதிப்புகள் உண்டாகும் போது மனம் சோர்வுறாமல் வலிமை பெறவும் தாழ்வை கட்டுப்படுத்தவும் வாழ்வை மேம்படுத்தவும் இறை வழிபாடு உதவும். ராசி நாயகனையும் நட்சத்திர நாயகனையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளின் ஜீவசமாதிகளுக்கும் அவர்கள் அருள்பாலிக்கும் கோயில்களுக்கும் சென்று வணங்கி வழிபட்டு வரலாம். அந்த வகையில் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்கள் என்னென்ன குணநலன்களோடு இருப்பார்கள், அவர்கள் வழிபட்டு வரம் பெற வேண்டிய தலங்கள் என்னென்ன, அவர்கள் கோடீஸ்வரர்களாக எந்தெந்த கோவில்களை வணங்கலாம், எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வரலாம் என்பது குறித்த விரிவான விளக்கங்களை தரும் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்திற்கான கோவில்களுக்கு சென்று கோடீஸ்வரராகுங்கள். வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராசிகளின் ஆதிக்கத்தை அறிவது போன்றே அவற்றின் கூட்டமைப்பான நட்சத்திரங்களையும் அவற்றின் 4 பாதங்களையும் ஆதிக்கத்தையும் அறிவதன் மூலம் இன்னும் துல்லியமாக காலக்கணிதத்தை தெரிந்து கொள்ளலாம். அவ்வகையிலேயே இந்த வீடியோவில் ராசி கோவில்களை தந்துள்ளதுடன் ஒவ்வொரு நட்சத்திரத்தின்படியும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள், எந்த கோவில்களுக்கு சென்றால் வாழ்க்கை வளமாக்கலாம், கோடீஸ்வரராகலாம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் என்பது குறித்த தகவல்களையும் அளித்துள்ளோம். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் குறிப்பிட்ட இந்த திருத்தலங்களுக்கு சென்று முறைப்படி வழிபட்டு வரம் பெற்று வாருங்கள். உங்கள் இல்லம் செழிக்கவும் உள்ளம் மகிழவும் இறையொருள் துணை நிற்கட்டும். கடகராசி நண்பர்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்களின் குணங்கள் என்னென்ன, யோகங்கள் எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை வணங்கினால் யோகம், அவர்களின் பொருளாதார நிலை எப்படி இருக்கும், கோடீஸ்வரராகவும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகம். நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகமாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இது. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் 4 வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீர்கள். 6 இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறி யோகத்தை அளிக்கும்.
அசையா சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியை அதிபதியாதலால் தீர்க்காயுள் உங்களுக்கு உண்டு. பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள். காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள். பதினொன்றாம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவ்வகையில் நீங்கள் திருமேச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையிலுள்ள பேரளம் என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும், உங்கள் வாழ்வு முழு நிலவாக மலரும். கடகராசிக்காரர்களான நீங்கள் வளமான நினைவாற்றலையும் வியக்கத்தக்க காட்சிகளில் மகிழ்ச்சி அடைவதையும் வீரதீரம் மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களின் தன்மைகளுக்கு ஏற்ப உங்களின் ஆலோசனைகளை கிரகித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மிகவும் புண்படக்கூடிய உணர்வுகள் உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக நரம்புகள் பாதிக்கப்படும் அளவிற்கு எளிதில் கோபமடைவீர்கள். நீங்கள் செல்வத்தையும் புகழையும் பெற முழு ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். எப்படி சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் காண்கிறோமோ அது மாதிரி கடகராசியில் பிறந்த நீங்கள் சில சமயங்களில் கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் மற்ற சமயங்களில் மிகவும் தைரியசாலியாகவும் காணப்படுவீர்கள். பொதுவாக உங்கள் உடல் சம்பந்தமான ஆபத்துகளை எதிர்கொள்ள தைரியமற்றவர்கள். ஆனால் மனதைரியம் மிக்கவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய மனப்பான்மையும் அடிக்கடி மாறக்கூடியதாகும். கோபமடைவதும் தணிவதும் மிக விரைவாக மாறி மாறி உங்களுக்குள்ளேயே நிகழும். கடகராசியின் அதிபதி மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான் ஆவார். இது 2வது சரராசியாகும். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாகும். புனர்பூசம், 4வது பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை கடகராசிக்காரர்கள் என்கிறார்கள். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருட்சகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். மற்றவைகள் எல்லாம் பகை ராசியாகும். கடகராசிக்காரர்களான உங்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். நடுந்தர உயரம் கொண்ட நீங்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவீர்கள். உங்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவீர்கள். பார்வையில் ஓர் அழகிருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பீர்கள். கடகராசிக்காரர்களான உங்களின் குண அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டிருப்பீர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லுக்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பீர்கள். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவீர்கள். ஜாலராசிகள் என்பதால் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. உங்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா உதவியும் செய்வீர்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவர்கள் நீங்கள். என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறுத்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் உங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். உங்களின் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார். எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டும் இருப்பார்கள். அதுபோலத்தான் நீங்களும் இருப்பீர்கள். சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆரம்பகால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும்
இல்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கும் பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வீர்கள். தம் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பீர்கள். வாழ்க்கை முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை எப்படி இருக்குமென்றால், கடகராசியில் பிறந்த நீங்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவீர்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. நீங்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. பணத்தால் நெருங்கி பழகியவர்களிடம் கூட பிரச்சனைகள் உண்டாகும். ஆடம்பர செலவிற்கேற்ப பணவரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது. சிறு வயதிலிருந்தே சுயமாய் வீடு, மனை, வாசல், வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயமாகும். பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அடைத்து விடுவார்கள். சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகும். கடகராசிக்காரர்களான உங்களுக்கு பெண் குழந்தை யோகமே உண்டு. அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. உங்கள் தொழிலை பற்றி பார்த்தால், எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூர பிரதேசங்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவீர்கள். கலைநுட்பமும் வாக்கு சாதுரியமும் சங்கீதமும் உங்களிடத்தில் அதிகம் குடிக்கொண்டிருக்கும். ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டாகும். நீங்கள் லாட்டரி, ரேஸ் போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பீர்கள். கடகராசிக்காரர்களான நீங்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18. நிறம் வெள்ளை சிவப்பு. கிழமை திங்கள் வியாழன். கல் முத்து. திசை வடகிழக்கு. தெய்வம் வெங்கடாச்சலபதி. புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த ராசியில் அடங்கும். அதாவது, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்கள் குமரி பகவதி அம்மனை தரிசித்து வருவது சிறப்பாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் வடபத்திரசாயையும் வழிபட்டு வரம் பெற்று வாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.